அம்பை தமிழ் இலக்கிய பேரவை கூட்டம் நடைபெற்றது. அம்பை தமிழ் இலக்கிய பேரவை கூட்டம் வேலுசாமி ஆடிட்டோரியத்தில் வைத்து நடைபெற்றது. கூட்டத்திற்கு புரவலர் கண்ணன் முன்னிலை வகித்தார். புலவர் சிவ ஐயப்பன் தலைமை தாங்கினார். சங்க சுவாமிநாதன் இறை வணக்கம் பாடினார். பாரதி கண்ணன் அனைவரையும் வரவேற்று பேசினார். பேரவை செயலாளர் லட்சுமணன் செயல் அறிக்கை வாசித்தார். திருவருள் லத்தீப் இன்றைய சிந்தனை தகவல் வழங்கினார். திருவள்ளுவர் கல்லூரி பேராசிரியை கவிதா குரல் சிறப்பு எடுத்துரைத்தார். நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக சுத்தமல்லி அரசு மேல்நிலைப்பள்ளி கணித ஆசிரியரும் கவிஞருமான பாப்பாக்குடி இரா செல்வமணி மரபு புது கவிதைகளும் எனும் தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்றினார். அவருக்கு பேரவையின் சார்பில் நூல் பரிசளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவிகள் லட்சுமி, கிருபா, சீதாலட்சுமி ஆகியோர் இளைஞர் உரைகளை வழங்கினார்கள். பேராசிரியர் செந்தில்குமரன் நிகழ்வை தொகுத்து வழங்கினார். இளங்கோ கூட்டத்தின் நிறைவாக நன்றி கூறினார். இந்நிகழ்வில் சுத்தமல்லி திருவள்ளுவர் கழக தலைவர் சொக்கலிங்கம், ஆசிரியர் கண்ணன், புலவர் வீரை முத்தையா, புகைப்பட கலைஞர் துரைராஜ், பேராசிரியர் சண்முக சுந்தரம், மகாலிங்கம் உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டார்கள்.